हेलो स्टूडेंट्स, गुड मॉर्निंग, वेलकम टू माय यूट्यूब चैनल मैथमेटिक्स कोचिंग एकेडमी। नम चैनल नम इनके पाक पोरो अबडीना इंटीग्रल कैलकुलस 1 एक्सरसाइज 2.4 इतक मुंदी वीडियो एक्सरसाइज 2.1 स्टार्ट पन्नी 2.3 वरैक्कु वर्क पन्निटोम। इप्पो 2.4 पाक पोरो, अदरुक्कु मुन्नाडी इदिल पयन्पडक्कूडिय सिल इंटीग्रल डेरिवेटिव्स पाक्कलामा। मोदल्ल इंटीग्रल sin x dx ஈக்குவல் டு போட்டிருக்காங்க மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சி, இன்டக்ரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பிளஸ் சி, இன்டக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் பிளஸ் சி, இன்டக்ரல் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் சி, இன்டக்ரல் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் பிளஸ் சி, அண்ட் இன்டக்ரல் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிகன் எக்ஸ் பிளஸ் சி। இதுவும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா தான், இது நம்ம சம் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து ஒரு மூணே மூணு இடத்துல மட்டும் மைனஸ் இருக்குது, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க ஈஸியாக அப்புடின்னா, இந்த சைன் ரேஷியோ அதாவது சைன் டீட்டா வர்றப்ப அதோட ரெசிப்ரோக்கல், சைனுக்கு ரெசிப்ரோக்கல் இது கொசிக்கன் அது வர்றப்ப, ரைட்டா? இந்த சைன் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டிருப்பாங்க, சைனுக்கு ரெசிப்ரோக்கல் கொசிக்கன், எங்கெங்கெல்லாம் கொசிக்கன் இருக்கோ அங்கெல்லாம் ஆன்சர் வந்து மைனஸில் இருக்கும். ஓகே, புரியுதா? ஓகே, அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் பாருங்கள், இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் வந்து தெர் ஆர் ஃபைவ் சம்ஸ். ஓகே, இதில் ஒன் பை ஒன்னாக பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் சம் என்ன? 2 cos x மைனஸ் 3 sin x ப்ளஸ் 4 secant square x மைனஸ் 5 cosecant square x. இது ஒரு நார்மல் டெரிவேட்டிவ் தான், எப்படி ஒர்க் பண்ணலாம் பார்க்கலாமா? Now, integral 2 cos x minus 3 sin x plus 4 secant square x minus 5 cosecant square x. இதுக்கு ஒட்டு மொத்தமாக சேர்த்து பிராக்கெட் போட்டு இன்டு டிஎக்ஸ் போடலாம், இல்லாட்டா நீங்கள் இண்டிவிஜுவலாக பிரித்தும் போடலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ இது மாதிரி இங்கே போடலாம், 2 இன்டக்ரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் 3 இன்டக்ரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 4 இன்டக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் 5 இன்டக்ரல் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இது மாதிரி நீங்கள் பிரிச்சும் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு ஆன்சரில் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இல்லையா? அதாவது காஸ் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு சைன் எக்ஸ், அப்போ 2 sin x, சைன் எக்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? மைனஸ், மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 secant square x வந்து டேன் எக்ஸ், மைனஸ் 5 cosecant square x வந்து மைனஸ் காட்டெக்ஸ், லாஸ்டில் ஒரு ஆர்பிட்ரரி அதாவது சி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ப்ராப்பரான ஆர்டர் எழுதிடலாமா? அப்போ 2 sin x மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடுமா, ப்ளஸ் 3 cos x ப்ளஸ் 4 tan x மைனஸ் மைனஸ்னாகும் ப்ளஸ் 5 காட்டெக்ஸ் ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல், புரியுதா? ஓகே கைஸ், இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாமா? சைன் கியூப் எக்ஸ், நம்மளுக்கு சைன் எக்ஸ் டெரிவேட்டிவ் தெரியும், பட் சைன் கியூப் எக்ஸ் இருக்குது, இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி இருக்கு, அதாவது சைன் 3a ஈக்குவல் டு 3 sin a மைனஸ் 4 sin 3a, ரைட்? இப்போ இந்த 4 sin 3a இந்த கொண்டாந்துட்டிங்கன்னா இந்த மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ் ஆகிடுமா, அப்போ 4 sin 3a ஈக்குவல் டு 3 sin a, இப்போ இது இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க, மைனஸ் சைன் 3a. நமக்கு வெறும் சைன் கியூப் தான் இருக்கு இல்லையா, அதனால் தேர் ஃபோர் சைன் கியூப் ஏ ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளை இதை டிவைட் ஆகிடுமா, அதனால் ஃப்ரெண்டில் எழுதிங்க, 1/4 × 3 sin a மைனஸ் சைன் 3a. இது மாதிரி மாற்றிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு அப்ளை பண்ணிடலாமா? அப்போ தேர் ஃபோர் வாட் இஸ் சைன் கியூப் எக்ஸ்,
அப்போ சைன் கியூப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு இது அப்படி எழுதணும் இல்லையா, 3 சைன் எக்ஸ் மைனஸ் சைன் 3x. ஓகே, நவ் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட். அப்போ இன்டகிரல் சைன் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த 1/4 காமன் இது அப்படியே வச்சுக்கோங்க, 3 ஃப்ரெண்டில் வச்சுக்கோங்க, இன்டகிரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் சைன் 3x டிஎக்ஸ். ஓகே, அப்போ ஈக்குவல் என்ன வரும், 1/4. இப்போ சைன் எக்ஸ்க்கு என்ன இன்டகிரல்ந்து மைனஸ் காஸ் எக்ஸ், ஃப்ரெண்டில் 3 இருக்கு இல்லையா, அதனால் மைனஸ் 3 காஸ் எக்ஸ் மைனஸ், இதுவும் அதே தான், சைன் 3x வந்து மைனஸ் காஸ் 3x இன்ட்டு 1/3 மறக்காமல் போடுங்க. ஓகே, ப்ளஸ் சி, ரைட். இப்போ ப்ராப்பராக எழுதிடலாம், மைனஸ் 3 காஸ் எக்ஸ், இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அதை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். அப்போ காஸ் 3x இன்ட்டு 1/3 இருக்குது, இங்கே ஒரு 1/4 இன்ட்டு பண்ணிங்கன்னா டிவைட் பை 12, அது மாதிரி மைனஸ் 3 காஸ் எக்ஸ் டிவைட் பை 4 ப்ளஸ் சி, தட்ஸ் ஆல். புரியுதா? ஓகே, தேர்ட் சம். ஓகே கைஸ், தேர்ட் சம் பார்க்கலாமா, காஸ் 2x ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இந்த காஸ் 2x ஐடென்டி இருக்குது, என்ன ஐடென்டி, காஸ் 2x ஆர் 2a ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இதை இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ இந்த காஸ் 2x எழுதலாம், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ லைக் டேம் பாருங்கள், 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், அப்போ என்ன வரும், 1 சைன் ஸ்கொயர் இல்லையா, அப்போ ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். உங்களுக்கு தெரியும் இல்லையா, சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 ஐடென்டி, அதாவது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ அதன்படி இப்போ இது என்னவாகும், ஈக்குவல் டு 1/ காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ 1/ காஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது 1/ காஸ் எதுக்கு ரெசிப்ரோக்கல் அப்படின்னா சீக்கன். அப்போ இந்த 1/ காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது சீக்கன் எக்ஸோடைய ரெசிப்ரோக்கல். அப்போ அதன்படி இது என்ன மாறும், 1/ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, இப்போ இது எதுக்கு ஈக்குவல், அதாவது காஸ் 2x ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட். அப்போ தேர் ஃபோர் எப்படி கிடைக்கும் நமக்கு வந்து, இன்டகிரல் காஸ் 2x ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இது வந்து தெரியும் இல்லையா, அது ஐடென்டி இல்லையா, ஈக்குவல் டு ஆன்சர் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து டேன் எக்ஸ் ப்ளஸ் சி, தட்ஸ் ஆல். புரியுதா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் போயிடலாமா, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், 1/ சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இது வந்து கீழே வந்து மல்டிப்ளையில் இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த 1 அப்படிங்கிற ஐடென்டிட்டி இல்லையா, வாட் இஸ் 1, 1 ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இல்லையா, அதை இங்கே யூஸ் பண்ணலாமா. அப்போ இது எப்படி எழுதுறோம், நம்ம வந்து
இந்த ஒன்றுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இந்த டினாமினேட் ரெண்டுக்கு காமனாக இருக்கா, அதாவது சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ உள்ள காமன் டேர்ம் கட் பண்ணிவிடுங்க. அப்போ சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகணும், ஒன் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா ஒன் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். வாட் இஸ் ஒன் பை காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். வாட் இஸ் ஒன் பை சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அவ்வளோதான். இப்போ இன்டெக்ரல் பண்ணிடலாமா? நான் இன்டெக்ரேட்டிங் வி கெட் இன்டெக்ரல் ஒன் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ இதுக்கு இன்டெக்ரல் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஈக்குவல் டு டேன் எக்ஸ். கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு மைனஸ் காட் எக்ஸ், அதனால் இந்த ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக போட்டு மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல். க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ் பார்க்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் டூ எக்ஸ். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வாட் இஸ் ஒன், ஒன் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா, அதாவது சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டி எனக்கு டக்குன்னு தீட்டா ஞாபகம் வந்துடுது, அதனால் இது நம்ம வந்து இங்கே என்ன இருக்கோ அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஒன் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அதே மாதிரி இந்த சைன் டூ எக்ஸ்க்கு ஐடென்டி இருக்குது, என்னது, சைன் டூ எக்ஸ் ஈக்குவல் டு டூ சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். இந்த ரெண்டை யூஸ் பண்ணி பார்க்கலாமா? அப்போ தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஒன் என்னது சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் சைன் டூ எக்ஸ் எப்படி இதெல்லாம் வந்து டூ சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். இது ஐடென்டிட்டி வந்துச்சா பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், ஆர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஈக்குவல் டு என்னது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அதாவது சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ ரூட் ரிமூவ் ஆகிடுமா, ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா என்ன மிச்சப்படுது, சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இது எதுக்கு ஈக்குவல், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் 2x. Now integrating on both side. இப்போ integral root of 1 minus sin 2x dx equal to integral sin x minus cos x dx. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும், சைன் எக்ஸ்க்கு வந்து மைனஸ் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ்க்கு வந்து சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் அப்படியே இருக்கும், மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ தேர்ஃபோர் இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் டூ எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காமன் எடுத்துட்டீங்கன்னா காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல். புரியுதா? ஓகே கைஸ், இப்போ கண்டிப்பாக இந்த அம்சம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது, ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணிடுவீங்க இதை, சரியா? ஓகே கைஸ், இப்போ போட்ட அஞ்சு சமம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் மற்றொரு முக்கியமான வினாவோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென்.